தலைப்புச் செய்திகள். சவுதி தனியார் பள்ளிகள் கல்வியாண்டில் கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி இல்லை. ஜெத்தா நகர் மழை பாதிப்பிற்கான தீர்வின் உத்தரவை பட்டத்து இளவரசர் வெளியிட்டார். இந்தியர்கள் 3 நிமிடத்தில் விசா பெறலாம். ஹராம் கிரேன் விபத்து. சவுதி பின்லாடின் குழுமத்திற்கு மெக்கா நீதிமன்றம் 2 கோடி ரியால் அபராதம். வீட்டு வேலை செய்பவர்கள் முதலாளியின் அனுமதியின்றி ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றும் விதிகளில் அமைச்சரவை புதிய உத்தரவு. விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் பள்ளிகள் தங்கள் கல்விக் கட்டணத்தை 1 வருடத்திற்கு முன்பே நிர்ணயிப்பது கட்டாயமாகும் என்றும், நடப்பாண்டில் கல்விக் கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி இல்லை என்ற விதிகள் தனியார் பள்ளிகளில் கல்விக் கட்டணத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகளில் சேர்க்கப்பட்டதற்கு கல்வி அமைச்சர் யூசுப் அல்பேனியான் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தின் அளவு, கட்டணத்தில் ஏதேனும் மாற்றங்கள் மற்றும் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் தேதி போன்ற விவரங்களை கல்வியாண்டு தொடங்குவதற்கு 1 வருடத்திற்கு முன்பே அவற்றை அமைச்சகத்தின் தனியார் கல்வி இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு கட்டணத்தில் எந்த திருத்தமும் அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் பள்ளிகளுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சகத்தினால் ஒரு குழு அமைக்கப்படும். இந்த குழு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விதிமுறைகளை மதிப்பாய்வு செய்து பொதுநலன் கருதி தேவையான மாற்றங்களை செய்யும். இந்த குழுவானது கல்வி கட்டணத்தின் அளவு, ஆண்டு மாற்றம், கல்வி கட்டணத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களுக்கான நியாயங்கள், குழுவின் பரிந்துரைகள் மற்றும் சாத்தியமான சிக்கல்களுக்கான முன்மொழியப்பட்ட தீர்வுகள் உள்ளிட்ட வருடாந்திர அறிக்கையை அமைச்சரிடம் சமர்ப்பிக்கும். சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் ஜெத்தா நகர மழை வெள்ள தீர்விற்கான உத்தரவுகளை வெளியிட்டார். சுமார் 9 பில்லியன் ரியால்கள் தொகையை ஒதுக்கீடு செய்துள்ளார் என்று நகராட்சி ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டுவசதி அமைச்சர் மஜித் அல்ஹோகேல் அவர்கள் அரசாங்க தகவல் தொடர்புக்கான செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். வழக்கமான வணிகங்கள் மற்றும் சேவைகளை சீர்குலைக்க அமைச்சகம் விரும்பவில்லை. எனவே வேலையின் தொடர்ச்சி மற்றும் ஜெத்தாவில் திட்டமிடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இடையே சமநிலையை பராமரிப்பதில் ஆர்வமாக உள்ளது என்றும் அல்ஹோகேல் கூறினார். 1 மாதத்திற்குள் எதிர்பார்க்கப்படும் ரியாத் பொது போக்குவரத்து திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கூடுதலாக ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷன் நெரிசலை குறைக்க ஒரு விரிவான ஆய்வை தயாரித்து வருகிறது என்றும், அதே நேரத்தில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் மாற்று வழிகள் மற்றும் சாலை விருப்பங்களுக்கும் இடையில் சமநிலையை உறுதி செய்கிறது என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து சவுதி வருகின்ற பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் விசா மையங்கள் இல்லாத பகுதிகளுக்கு விசா வழங்குவதற்கான மொபைல் கிட் மையங்களை சவுதி அரேபிய சுற்றுலா ஆணையம் ஏற்படுத்தும் என அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 2022 ஆண்டில் இந்தியாவில் இருந்து 1 மில்லியன் பயணிகள் வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சுற்றுலா மற்றும் ஓய்வுக்காக பயணம் செய்தனர். இப்போது 5 பிரத்யேக விசா மையங்கள் உள்ளன. மேலும் இம்மாத இறுதிக்குள் 4 திறக்க திட்டமிட்டுள்ளோம். இந்தியாவின் பிற நகரங்களில் அதிக அளவில் திறக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும், விசா மையங்கள் இல்லாத பகுதிகளில் பயோமெட்ரிக் செய்ய மொபைல் கிட்களை ஏற்படுத்துவோம் என்றும், எனவே மக்கள் இனி அதிக தூரம் பயணித்து அலைய வேண்டியதில்லை என்றும், இது விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் சவுதி சுற்றுலா ஆணையத்தின் தலைவர் அல்ஹாசன் அல்தாபாக் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகள் மற்றும் மலேசியாவிலிருந்து வருகை தரும் பயணிகள் அதிகம் என்றும், பெருமளவில் உள்வரும் நாடுகளாக இவைகளை கருதுகின்றது என்றும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் இந்தியாவை பயணிகளுக்கான முதல் மூல சந்தையாக மாற்ற இலக்கும் வைத்துள்ளது. மேலும் இந்தியாவுடனான இணைப்பை அதிகரிக்கவும் இந்தியாவுக்கான விமான இணைப்பை மேலும் அதிகரிக்கவும் சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது என்றும் கூறினார். தற்போது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே 9 நேரடி விமானங்களும் 10 மறைமுக விமானங்களும் உள்ளன. எந்தவொரு நாடும் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு விமான இணைப்பு மிக முக்கியமானது. இந்தியாவில் இருந்து வருகின்ற விமானங்களில் வாரத்திற்கு 72,000 இருக்கைகள் உள்ளன என்றும், விரைவில் இதன் எண்ணிக்கையை அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றும் அல்ஹாசன் அல்தாபா கூறியுள்ளார். விஷன் 2030 சவுதி அரேபியா 50% பயணிகள் பொழுதுபோக்கிற்காக நாட்டிற்கு வருகை தருவதாக எதிர்பார்க்கிறது. இது வணிகம், உம்ரா மற்றும் ஓய்வு பயணம் உள்ளிட்ட பயணப்பொதிகளை மட்டுமே அதிகரிக்கும் நோக்கத்துடன் உள்ளது என்றும்,
நாட்டிற்கு வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட பயணிகளுக்காக சமீபத்தில் 96 மணி நேர போக்குவரத்து விசாவை அறிமுகப்படுத்தியதையும் நினைவூட்டி பேசினார். பயணத்தை எளிதாக்க விசா பெறுவது முக்கியம். மேலும் இந்தியாவில் உள்ள எவரும் 3 நிமிடங்களில் 96 மணி நேர விசாவினை பெறலாம் என்றும் அல்ஹாசன் அல்தாபாக் அவர்கள் கூறினார். அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக 7 பிரதிவாதிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகிறது. மெக்கா கிரேன் விபத்து வழக்கில் சவுதி பின்லாடின் குழுமம் அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறிய குற்றத்திற்காக மெக்காவில் உள்ள குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த செவ்வாயன்று 20 மில்லியன் சவுதி ரியால்களை அபராதமாக விதித்துள்ளது. அதே சமயம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு பகரப்பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செப்டம்பர் 11, 2015 அன்று ஹரம் விரிவாக்க திட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிரேன் விபத்திற்குள்ளானதில் 108 நபர்கள் உயிர் சேதமும் மற்றும் 238 பேர் காயமும் அடைந்தனர். கிரேன் விபத்து ஏற்பட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக பிரதிவாதிகளான 7 நபர்களை குற்றவாளிகள் என மெக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த பிரதிவாதிகளில் 3 6 மாத சிறை தண்டனையும் 30,000 சவுதி ரியால்கள் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றைய 4 நபர்களுக்கு 3 மாத சிறை தண்டனையும் 15,000 சவுதி ரியால்களும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வட்டாரங்களின் கூற்றுப்படி வழக்கமான நடைமுறைகளுக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றத்தில் மறுதாக்கல் செய்யப்படாவிட்டால் இந்த தீர்ப்பு இறுதி செய்யப்படும். ஜூலை 2022 சவுதி உச்சநீதிமன்றத்தால் வழக்கை மறுவிசாரணை செய்வதற்கான உத்தரவுக்கு பிறகு மெக்கா நீதிமன்றம் வழக்கை மறுபரிசீலனை செய்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் கீழ் முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகள் பிரதிவாதிகளை விடுவித்ததை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. முன்னதாக வழக்கின் அனைத்து பிரதிவாதிகளையும் விடுவித்த மெக்கா குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகஸ்ட் 4, 2021 அன்று உறுதி செய்திருந்தது. டிசம்பர் 2020 மெக்கா குற்றவியல் நீதிமன்றம் 3வது முறையாக தனது தீர்ப்பை வெளியிட்டு சவுதி பின்லாடின் குழுமம் உட்பட இந்த வழக்கில் இருந்து அனைத்து 13 பிரதிவாதிகளையும் விடுவித்தது. மேலும் முந்தைய தீர்ப்பில் தேவையான எந்தவொரு திருத்தங்களையும் கண்டறியப்படவில்லை என்றும் தீர்ப்பின் நகலை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி தீர்ப்பை ஆராய்ந்து இறுதி செய்யவும் கேட்டுக் கொண்டது. இதனிடையே அக்டோபர் 1, 2017 அன்று முந்தைய நீதிமன்ற தீர்ப்பில் அலட்சியம் காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பிரதிவாதிகளையும் குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்திருந்தது. மேலும் தனிநபர்களை தவறல்லாமல் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழையால் பேரழிவு ஏற்பட்டது என்றும் மெக்கா நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து கிரேன் விபத்து வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய அனைத்து தீர்ப்புகளையும் ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு குழு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் அனைத்து வழக்குகளையும் புதிய நீதித்துறை வட்டாரம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வழக்கை முன்பு பரிசீலித்த நீதிபதிகள் எவரையும் அந்த குழுவில் சேர்க்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தது. சம்பளம் வழங்குவதில் தாமதம் மற்றும் வேறு பல காரணங்களுக்காக வீட்டு வேலை செய்பவர்கள் தங்களின் தற்போதைய முதலாளியின் அனுமதியின்றி ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றிக் கொள்ளலாம் என்று மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சரகம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. இதைப்பற்றி அமைச்சரக செய்தி தொடர்பாளர் சாதல் ஹமாத் கூறுகையில், ஒப்பந்த உறவை மேம்படுத்துதல் மற்றும் இருதரப்பினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அமைச்சரகம் புதுப்பித்தல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் தொழிலாளியை வேறொரு முதலாளிக்கு மாற்றுவதற்காக அரசு தொழிலாளர் சட்டவிதி பிரிவு 15 திருத்தங்களை செய்துள்ளது என்றார். புதிய விதிகளின்படி முதலாளி தொழிலாளரின் ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றுவதற்கு முன் ஒப்புக்கொண்ட சம்பளத்துடன் பணியாளரின் தகுதியை சோதனை செய்ய அதிகபட்சமாக 15 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும், மேலும் புதிய முதலாளி ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றுவதற்கான அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தி வீட்டு பணியாளர்கள் தங்கும் இடங்களில் அவர்களது வீட்டு செலவுகளையும் ஏற்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி காரணம் எதுவுமின்றி தொடர்ந்து 3 மாதங்களாகவோ அல்லது இடையிடையோ வீட்டு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று நிரூபிக்கப்படுதல். பணிப்பெண் சவுதி அரேபியாவிற்கு வந்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் விமான நிலையங்கள் அல்லது அவர்கள் தங்குமிடங்களில் இருந்து அழைத்துச் செல்ல தவறுதல், வீட்டு பணியாளருக்கு இக்காமா வழங்க தவறுதல் மற்றும் அதன் காலாவதி தேதியிலிருந்து 30 நாட்கள் கழிந்த பின்னரும் முதலாளி அதை புதுப்பிக்க தவறியமை, வீட்டு வேலை செய்பவரின் சேவைகளை முதலாளி மற்றவர்களுக்கு ஒதுக்குதல், வீட்டு வேலை செய்பவரின் உடல் நலம் அல்லது பாதுகாப்பை அச்சுறுத்தும் அபாயகரமான வேலைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நிரூபிக்கப்படுதல், முதலாளி அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டு பணிப்பெண்ணை துஷ்பிரயோகம் செய்திருப்பது நிரூபிக்கப்படுதல், முதலாளிக்கு எதிரான பணிப்பெண்ணின் புகாரை ஆய்வு செய்யும் செயல்முறையை முதலாளி நீட்டிக்கொண்டே செல்லுதல், வீட்டு வேலை செய்பவர் மீது தவறான குரூப் அறிக்கையை முதலாளி தாக்கல் செய்தல்,
வீட்டு பணியாளர்களின் புகாருக்கான தீர்வு குழுக்களின் முன் முதலாளியோ அல்லது அவரது பிரதிநிதியோ 2 அமர்வுகளுக்கு மேல் ஆஜராகாமல் இருத்தல். முதலாளி தனது பயணம், சிறை தண்டனை அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் வீட்டு பணியாளரின் ஊதியத்தை அவரால் செலுத்த இயலவில்லை போன்ற சூழ்நிலைகளில் வீட்டு வேலை செய்பவர்கள் தங்கள் முதலாளியின் அனுமதியின்றி ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றிக் கொள்ளலாம் என்று தொழிலாளர் சட்டவிதி பிரிவு 15 புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.12 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 97.34 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.95 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 365.01 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.07 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 216 ரியால்கள், 1 பவுன் 1728 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5240 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 41920 விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.